ஏ ஹாய் கைஸ், இனி நம்ம ஒரு சைக்கோ மூவி தான் பார்க்க போறோம். அதுவும் இதில் காட்டுற சைக்கோ ஒருத்தவங்களை ஃபிக்ஸ் பண்ணிட்டானா அவங்கள கொடூரமா கொலை பண்றான். ஊர்ல விழாலாம் வந்ததுன்னா இந்த க்ளோன் மாதிரி வேஷம் போட்டுட்டு குழந்தைங்களை சிரிக்க வச்சுட்டு இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு வேஷம் போட்டுட்டு ஒருத்தவங்களை ஃபிக்ஸ் பண்ணிட்டானா அவங்க எங்கெங்க போறாங்களோ அங்கெல்லாம் பின்னாடியே போயிட்டு டக்குன்னு சான்ஸ் கிடைக்கும் போது அவங்களை தூக்கிடுறான். அவங்களை கட்டி போட்டுட்டு சிரிப்பு கட்டுன்ற பேர்ல இன்னும் அவங்களை பயம்படுத்துறான். யாரு கண்ணில் மாட்டினாலும் அவங்கள கண்டிப்பா காலி பண்ணிடுவான். அப்படி இருக்க நம்ம ஹீரோயின் ஒரு நாள் இவன் கண்ணில் மாட்டிக்கிறாங்க. இந்த க்ளோன் காட்டும் போதுலாம் ஒரு மாதிரி பயமாவே தான் இருக்கும். அடுத்து என்ன பண்ண போற அந்த சைக்கோன்ற மாதிரி. படத்தோட பேரு டெரிஃபயர். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. யாரோ ஒருத்தர் டிவி பார்த்துட்டு இருக்காங்க, டிவியில லைவ் ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு. யாரோ ஒருத்தரை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க போல இருக்கு. அப்போ ஆங்கர் ஒரு கேள்வி கேட்கறாங்க, அந்த சைக்கோவோட தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்தது, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கும்போது அந்த இன்டர்வியூ எடுக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த லேடியோட ஃபேஸ் எப்ப காட்டுறாங்க, நம்ம சைக்கோ பூந்து விளையாடி இருக்கான் போல இருக்கு, மூஞ்ச சதைச்சு வச்சிருக்கான், பாக்குறதுக்கே அகோரமா இருக்கு. பாத்தீங்களா அந்த சைக்கோ என் ஃபேஸை எப்படி பண்ணி வச்சிருக்கான் பாத்தீங்களா, என்னை சுத்தி இருக்கவங்க ரிலேஷன்ஸ் குழந்தைங்கன்னு எல்லாரும் என்னை பார்த்து பயப்படுறாங்க. இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கே எனக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. என் ஃபேஸை நான் கண்ணாடியில் பார்க்கும்போது நரக வதனையா இருக்கும். இந்த நிலைமை யாருக்கும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கேயே அழுவ ஆரம்பிக்கிறாங்க. ஆங்கர் அப்போ சரிமா சரிமா எங்களாம் அழுவதுமா அப்படின்னு சொல்லிட்டு, பாத்தீங்களா மக்களே, நம்ம ஊர்ல ஒரு பொண்ணுக்கு ஒரு சைக்கோவால இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்கு, இந்த மாதிரி ஒரு நிலைமை யாருக்கும் வரக்கூடாது, நீங்களும் பார்த்து சேஃபா இருங்கன்னு சொல்லிட்டு அப்படியே இன்டர்வியூ முடிக்கிறாங்க. யாரோ ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அது வேற யாரும் இல்ல, நம்ம க்ளோன் சைக்கோ தான். இன்டர்வியூலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த டிவியை கோபத்துல எட்டி உதச்சிட்டு, இன்னும் நீ உயிரோட தான் இருக்கியா, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோன் மாதிரி ட்ரெஸ்ஸிங்கு மேக்கப்லாம் பண்ணிட்டு கையில் ஒரு பெரிய பேக் எடுத்துகிட்டு அப்படியே போகிறான். இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் ஆங்கர் கிட்ட யாரோ ஃபோன் பண்ணி அவங்கள டிவியில் பார்க்கும்போதே எங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்து, நீ எப்படி அவங்கள இன்டர்வியூ பண்ண அப்படின்னு கேட்கும்போது, அவங்கள ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எனக்கும் பயமாக தான் இருந்துச்சு, என்னதான் இருந்தாலும் அவங்களும் ஒரு பொண்ணு தானேன்னு சொல்லிட்டு இருக்க, பின்னாடி ஏதோ சத்தம் கேட்க ஆரம்பிக்குது, யாரோ உள்ளே வந்த மாதிரி இருக்குது, யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு, சரி ஓகே நம்ம மனப்பிரமையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் டாக்க கண்டினியூ பண்ணுறாங்க. அந்த இன்டர்வியூ எடுத்தாங்க பார்த்தீங்களா அந்த லேடி, அவங்க நம்ம ஆங்கர் பின்னாடி வந்து அப்படியே கழுத்தை பிடிச்சி கீழே தள்ளி ஆங்கரோட கண்ணை ரெண்டுத்தையும் கையாலே பிடிங்கி எடுத்து கொடூரமாக கொலை பண்ணுறாங்க. இந்த மாதிரியான இடத்துல தான் கரெக்டாக சைக்கோ படத்தோட டைட்டில் தான் போடுவாங்க. அதே மாதிரி இங்கேயும் போட்டாங்க. பார்ட்டிக்கு போயிட்டு நல்லா சரக்கு அடிச்சுட்டு திரும்பி வந்துட்டு இருக்காங்க. ஹைட்டா இருக்க பொண்ணு பேரு டானு, குள்ளமா இருக்க பொண்ணு பேரு தாரா. தாரா தான் நம்ம படத்தோட ஹீரோயின். தாரா ஃப்ரெண்டு கிட்ட, இப்ப நீ நல்லா சரக்கு அடிச்சிருக்க, உன்னால கண்டிப்பா வண்டி ஓட்ட முடியாது, நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் போயிடுறேன் சொல்லிட்டே இருக்கும்போது அந்த பக்கமாக இருந்து க்ளோன் பெரிய பேக் எடுத்துகிட்டு வரும்போது நம்ம ஹீரோயின் நோட்டீஸ் பண்ணிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் பார்த்ததா க்ளோன் வேறு பார்த்ததா, நம்ம ஹீரோயினை பார்த்து பயங்கரமாக முறைக்குது. ஹே அங்கே பாரு, ஒருத்தன் ஜோக்கர் மாதிரி வேஷம் போட்டுட்டு நம்மளே பார்த்து முறைச்சிட்ருக்கான், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, இவ வேறு போதையில் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அந்த க்ளோனை பார்த்து நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு வேறு சொல்லிடுறான். அது உடனே ஈனு பல்ல காமிக்குது. அப்படி திரும்பி இப்படி திரும்பறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த க்ளோன் காணாமல் போயிடுது. நம்ம ஹீரோனுக்கு செம பயமாயிடுது. இவ வேற செம போதையில் இருக்கான், ஒருத்தவன் வேற ஜோக்கர் மாதிரி வேஷம் போட்டுனு வந்து பயமுத்துட்டு இருக்கான். சரி பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்கே போவோம்னு சொல்லி ரெண்டு பேரும் போகிறாங்க. போயிட்டு பீஸா ஆர்டர் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா அந்த சைக்கோ உள்ளே வந்துடுறான். நம்ம ஹீரோனுக்கு சுத்தமாக அள்ளி இல்லை, என்ன இவன் எங்கே போனாலும் நம்ம பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரான்னு சொல்லி அவனே பார்த்துட்டு இருக்க, அந்த சைக்கோவும் நம்ம ஹீரோயினை பார்த்து பயங்கரமாக முறைச்சிட்டு இருக்கு. ஆர்டர் எடுக்க வந்தவன், யோ நான் தான் ஏன் சாப்பிட்றேன், ஏதாச்சும் வாயத்தை சொல்லி வரவனையெல்லாம் இப்படி தான் வரானுங்கன்னு சொல்லி அவன் திட்டு போக, இந்த சைக்கோ அப்போ கூட வேற எங்கேயும் பார்க்க மாட்டான், வெச்ச கண்ணை வாங்காம நம்ம ஹீரோயினே பார்த்துட்டு இருக்க. இந்த பொண்ணு வேற போதையில் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏ இருடி நான் போய் கேட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த சைக்கோ பக்கத்தில் உட்காந்து ஃபோட்டோலாம் வேறு எடுக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சைக்கோ பொறுமையாக எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறான், என்ன பண்ண போகிறான்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது அந்த ரெஸ்டாரண்ட்டில் லக்கி ட்ராயர் ஒன்று இருக்குது, அதுக்குள்ளேருந்து ஒரு மோதிரத்தை கொண்டு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட காட்டி, உனக்கு நான் போட்டு விட போகிறேன் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயினுக்கு கையெல்லாம் உதறது. ஒரு வழியாக போட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த க்ளோன் அப்படியே ரெஸ்ட் ரூம் போது, நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வேற பயங்கரமாக கலைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நடி மோதிரலாம் வேற போட்டான், இவனே தான் கல்யாணம் பண்ணி போகிற போலதுன்னு சொல்லி கலைச்சிட்டு இருக்க, கொஞ்ச நேரத்தில் ஓனர் அந்த க்ளோனை அடிச்சு வெளியே கூட்டிட்டு வந்து, இது இதுக்கப்புறம் என் கடை பக்கம் உன்னை பார்த்தேன் கொன்னுடுவோம் சொல்லி மிரட்டுறாரு. அந்த க்ளோன் ரெஸ்ட் ரூம்ல என்ன பண்ணி வச்சிருக்குன்னு தெரியல. போகும்போது நம்ம ஹீரோயினை பார்த்து அந்த க்ளோன் பாய் சொல்லிட்டு போது, சரி வீட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் நடந்து வந்துட்டே இருக்காங்க. அப்ப பார்த்தா காரு பஞ்சர் ஆயிட்டு இருக்கு. தாரா ஃப்ரெண்டு கிட்ட, இது கண்டிப்பா அந்த க்ளோன் தண்ணி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்ல, பிடிச்சி கண்ணா பின்னாடி திட்டி விட்டுறாங்க நம்ம ஹீரோயினை. அவனே வயிற்று பழப்புக்கு ஜோக்கர் மாதிரி வேஷம் போட்டு அங்கேயுமா சுத்திட்டு இருக்கான், அவன் எதுக்கிட்டு தேவையில்லாமல் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க போறான்னு சொல்லி திட்ட, சரி எல்லாம் ஓகே தான், அப்புறம் எதுக்கு அந்த க்ளோனை ரெஸ்டாரண்ட்லேருந்து அடிச்சு தோத்தணும் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு, இங்கே பாரு நடு ராத்திரி ஆகுது, இங்கே நம்ம ரெண்டு பேர் நின்று மாறி மாதிரி சண்டை போட்டுட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது, எப்படி வீட்டுக்கு போகிறதுன்னு சொல்லி ஒரு வழியை சொல்லுன்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம ஹீரோயின் சிஸ்டருக்கு கால் பண்ணுறான். நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் பேர் விக்டோரியா, ஷார்ட்டாக விக்கின்னு கூப்பிடுவோம். பார்ட்டிக்கு போயிட்டு வரும்போது நடு ரோட்டில் கார் பஞ்சர் ஆகிடுச்சு,
இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நடு ரோட்டில் நின்றுட்டு இருக்கோம், நைட் வேறு 12 மணி ஆகுது, எங்களை வந்து பிக்கப் பண்ணிட்டு போகணும்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு நம்ம விக்கி வரமாட்டேன்னு தான் சொல்கிறான். அதுக்கப்புறம் விக்கியோட ரூம்மேட்டு ஒரு பாய் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்துட்டான். இதுங்க வேறு சும்மா இருக்காதுங்க, சரி நம்ம போயிடுவோம்னு சொல்லிட்டு கிளம்பி வரான். அப்டேட் கட் பண்ணால் அந்த ரெஸ்டாரண்ட்டை தான் காட்டுறாங்க. சர்வ் பண்ணுறவன் ரெஸ்ட் ரூமை க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது, யாரா இந்த கோமடியெல்லாம் உள்ளே விடுறது, எப்படி நாராச்சு வச்சுட்டு போயிருக்கான் பாரு அப்படின்னு சொல்லி திட்டின்னே க்ளீன் பண்ணிட்டு இருக்கான். க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா அந்த ஓனரோட தலையை வெட்டி டேபிள் மேலே வச்சிருக்க அந்த சைக்கோ இதெல்லாம் டெக்கரேஷன் வேற கண்ணெல்லாம் நோண்டி உள்ள மெழுகுவத்தெல்லாம் வேற ஏற்றி வச்சிருக்கு. கொஞ்ச நேரத்தில் க்ளோன் அங்கே வந்து சர்வரை பார்த்து சிரிக்கும் போது எப்படியாச்சும் இதுக்கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த சைக்கோ அந்த சர்வரை செம்மடி அடிச்சு அங்கேயே சாகடிச்சிடறான். இப்போ அந்த சர்வரோட ஃபேஸை வேற காட்டுறாங்க, பார்க்கறதுக்கே ரன கொடூரமாக இருக்குது. இங்கே நம்ம தாரா ஃப்ரெண்டு கிட்ட, நம்ம கார் பஞ்சர் பண்ணது கூட கண்டிப்பாக அந்த க்ளோனை தான் இருக்கும், நீ ஏன் சொன்னால் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கேன். எனக்கு என்னமோ அந்த க்ளோன் மேலே தான் சந்தேகமாக இருக்குது, அவன் ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்க்கறதுக்கே ஒரு மாதிரியாக இருக்குன்னு சொல்ல, இங்கே பாரு வீணா நீ பயந்தது இல்லாமல் என்ன வேறு பயமுத்துட்டுருக்க நைட் நேரத்தில், இதுக்கு மேலே அந்த க்ளோனை பற்றி நீ என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க. டக்குன்னு நம்ம தாரா, எனக்கு அர்ஜென்ட்டாக ரெஸ்ட் ரூம் போனோம், ஆப்போசிட்டில் ஒரு பில்டிங் இருக்குது, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வராங்க. அந்த பில்டிங்க்கு வெளியே மொட்டைச்சிட்டு ஒருத்தன் நின்றுட்டு இருக்கான். அவங்ககிட்ட போயிட்டு நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி ரெஸ்ட் ரூம் போனோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை இங்கே ரெஸ்ட் ரூமுக்குலாம் அலோட் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். இல்லை எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிட்டு போகிறோம். அந்த பில்டிங் பார்க்கறதுக்கே ரொம்ப பாடடைஞ்ச பில்டிங் மாதிரி இருக்குது, அதுவும் டாய்லெட்டை பார்க்கணுமே நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்ட் மாதிரி இருக்குது. கொஞ்சம் இருமா நான் போய் எலியெல்லாம் விரட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் உள்ளே போகிறான். சரிம்மா வந்த வழி ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொட்டத்தலையை நம்ம ஹீரோயினை விட்டுட்டு வந்துடுறோம். இங்கே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு தனியாக தான் உட்காந்துட்டுருக்காங்க. அப்போ ஃபோனில் அந்த சைக்கோ கூட ஏற்ற ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்ருக்கேன். எஃப்எம்ல ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு, அது என்னென்னா பக்கத்தில் இருக்க ரெஸ்டாரண்ட்டில் ரெண்டு சர்வரை பயங்கரமாக யாரோ ரன கொடுறமாக கொலை பண்ணியிருக்காங்க, கொலை பண்ணவங்க க்ளோன் மாதிரி ட்ரெஸ் போட்டுருந்ததாக பார்த்தவங்க சொல்லியிருக்காங்க. க்ளோன் மாதிரி யாரும் ட்ரெஸ் போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனடியாக என்கிட்ட சொல்லுங்கன்ற மாதிரி சொல்ல, ஃபோனை பார்த்துக்கிட்டு நம்ம ஹீரோயின் தான் வேலையை முடிச்சுட்டு வந்துட்டேன் நினச்சிக்கிட்டு, ஏ இங்கே பாருடி நம்ம போயிட்டு வந்த அந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் ரெண்டு கொலை விழுந்திருக்குன்னு சொல்கிறாங்க, எனக்கு என்னமோ நீ சொன்ன மாதிரி அந்த க்ளோன் தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்குமோன்னு சொல்லிட்டு திரும்பி இப்படி பார்க்குறா. பார்த்தா அந்த சைக்கோ அப்படியே அந்த சீனை கட் பண்ணால் மொட்டத்தலையன் ஃபஸ்ட் ஃபோரை க்ளீன் பண்ணுறதுக்காக மேலே போகிறோம். அப்போ நம்ம ஹீரோயின் ரெஸ்ட் ரூம் போயிட்டு கீழே வரும்போது ஒரு லேடியை பார்க்குறாங்க, கையில் ஒரு குழந்தை மாதிரி வச்சிருக்காங்க. கத்தி பேசாத குழந்தை எழுந்துருச்சுன்னா அப்புறம் அழுவ ஆரம்பிச்சிரும். டக்குன்னு நம்ம ஹீரோயின், ஏமா நான் தான் பேசவே இல்லையம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ பேசவே பேசாத குழந்தை எழுந்துருச்சுன்னா அப்புறம் அழுவ ஆரம்பிச்சிரும், நீ எதுக்கு வந்திருக்க இங்கே வாடகைக்கு தானே வந்திருக்க, நம்ம ரெண்டு பேரும் நல்ல ஒரு நெய்பர்ஸாக இருப்போம், என் குழந்தைய நீ உன் குழந்தை மாதிரி பார்த்துக்கலாம், நம்ம ரெண்டு பேரும் ஒன்றை வெளியே சுற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையை காட்டுறாங்க. பார்த்தா அது குழந்தையே கிடையாது, ஒரு பொம்மை. இப்போ தான் நம்ம ஹீரோனுக்கும் புரியுது, அட பாருங்களா இது ஒரு லூசு போல இருக்குது, சரி இருமா நான் முதல் வாடகையை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உன் குழந்தைக்கு சாப்பாடு கொண்டு வந்து ஊட்டுறேன்னு சொல்லிட்டு லூசு மாதிரி பேசி அந்த லூசு கிட்ட வந்து நம்ம ஹீரோயின் தப்பிக்கிறாங்க. வெளியே வந்து பார்த்தா அந்த சைக்கோ கையில் கத்தியை வச்சுட்டு ஈனு பல்ல கட்டிட்டு நின்றுட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினும் தப்பிச்ச போதுன்ற சாமின்னு சொல்லிட்டு கீழே ஓடி வந்து கார் ஷெட் மாதிரி இருக்கு அங்கே வந்து ஒளிஞ்சிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் மூச்சு பேச்சு இல்லாமல் ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்க அந்த சைக்கோக்கும் தெரியும் நம்ம ஹீரோயின் இங்கே தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு, சரி போயிட்டா போல இருக்கு அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா பக்கத்தில் தான் உட்காந்துட்டு இருக்கான். டக்குன்னு ஒரு கத்தி எடுத்து நம்ம ஹீரோயின் கார்லேயே சொருகிறோம். நம்ம ஹீரோயின் மேலே ஏறி உட்காந்து அப்படியே கண்ணை நோண்ட டக்குன்னு பக்கத்துலேருந்து ஒரு கத்தி எடுத்து நம்ம ஹீரோயின் ஒரே போட போடுறாங்க. எப்படியோ நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மூளை முடுக்குன்னு ஒரு இடம் உடம்ப தேடிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் ஒரு ராடு கம்பி எடுத்து வச்சுட்டு ஓரமாக உட்காந்துட்டு இருக்காங்க. பக்கத்தில் பார்த்தா ஒரு இரும்பு கம்பி மாதிரி ஒன்று இருக்கு. டக்குன்னு நம்ம ஹீரோயின் அதை தூக்கி போடும்போது, ஓ நீ அங்கே தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைக்கோ அதை நோக்கி போக, விக்கி நம்ம ஹீரோயினை பிக்கப் பண்ண வந்துட்டே இருக்கும்போது எஃப்எம்ல மறுபடியும் க்ளோன் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஒருத்தன் கொடூரமாக கொலை பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான், அவங்ககிட்ட கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க அப்படின்னு சொல்ல, நம்ம ஊர்லேயும் எப்படிலாம் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக கேட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் எப்படியாச்சும் வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸிட் வழியாக ஓடி வந்து பார்த்தா கம்ப்ளீட்டாக சீல் பண்ணி வச்சிருக்கான், பூட்டுலாம் போட்டு வெளியே போக முடியாது மாதிரி பண்ணி வச்சிருக்கான் அந்த சைக்கோ. சரி படிக்கட்டு வழியாக மேலே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய் பார்த்தா அங்கே ஒரு ஃபோன் இருக்குது, அந்த ஃபோன் எடுத்து கால் பண்ணி பார்த்தா லைனே கிடைக்க மாட்டேங்குது. சரி பக்கத்தில் பார்த்தா அந்த மொட்டை க்ளீன் பண்ணிட்டு இருக்கான், அவன் வேற ஹெட்செட்ல பாட்டு கேட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் கத்துறது அவனுக்கு சுத்தமாக கேட்கவே இல்லை. வேக வேகமாக அந்த சைக்கோ ஓடி வந்து நம்ம ஹீரோயின் கழுத்திலே இன்ஜெக்ஷன் போட்டு நம்ம ஹீரோயினை மயக்கமடைய வச்சிடறான். அதுக்கப்புறம் அந்த மொட்டை ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறான். நம்ம ஹீரோயின் கண்ணை திறந்து பார்க்கும்போது ஒரு சேர்ல அந்த சைக்கோ கட்டி போட்டு வச்சிருக்கான், அவங்களால சுத்தமாக அசைய கூட முடியல. பக்கத்தில் கத்தி கடபார இதெல்லாம் வச்சு அதுலேருந்து ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம ஹீரோயினை கொல்ற மாதிரி பயமுறுத்தி ரசிச்சுட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் நம்ம ஹீரோயினை பயமுறுத்துறதுக்கு அப்புறம் அப்படியே போயிட்டு ஒரு துணி மாதிரி இருக்கு அதை போட்டு மூடி வச்சிருக்கான். அதை அப்படியே ஓபன் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டை அப்படியே தலைகீழே கட்டி போட்டு வச்சிருக்கான். ரொம்ப மாதிரி ஒன்று இருக்கு, அதை வச்சு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டை அப்படியே ரெண்டா பொழக்கிறான். நம்ம ஹீரோயின் பயங்கரமா கதறாங்க, எதுக்கு அந்த மாதிரி பண்ற சைக்கோ நாயேன்னு சொல்லிட்டு. அந்த சேரே ரொம்ப பழசான சேரா இருக்கு, அந்த சேரை உடைச்சிட்டு நம்ம ஹீரோயின் ரிலீஸ் பண்ணிட்டு அந்த சைக்கோவை போட்டு செம்மட்டு அடிக்கிறாங்க. தச்சா போதுன்ற சாமின்னு சொல்லி வேகமா கீழே ஓடி வராங்க. இந்த சைக்கோவும் நைஃப் எடுத்துட்டு நம்ம ஹீரோயின் பின்னாடி துரத்திட்டு வரோம். அப்ப நம்ம ஹீரோயின் ஒளிஞ்சிருந்து டைம் கிடைக்கும் போது ஒரு கட்டை எடுத்து அந்த க்ளோனை செம்மட்டு அடிக்கிறாங்க. அந்த சைக்கோ வயிற்று பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துடுறோம். அப்படியே ரொம்ப வலி தாங்க முடியாத
மாதிரி ஆக்டிங் போட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அது தெரியாம அவன் கிட்ட போகும்போது கண்ணை வச்சு ஷூட் பண்ணிடுறான். அப்படியே பொறுமையா நம்ம ஹீரோயின் கிட்ட எழுந்து வந்து கண்ணத்திலேயே ஒரு புல்லட் இறக்குறான். கன்ல புல்லட் கார்டு அடிச்சுன்னு சொல்லி ரீலோட் பண்றதுக்கு போறான் அந்த சைக்கோ. இங்க நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் வந்துட்டாங்க. என்ன கார் இங்க இருக்கு, ஆளை காணும்னு சொல்லிட்டு போன் பண்றாங்க. நம்ம ஹீரோயினோட போன்ல சார்ஜ் இல்லாததால ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாங்க. இவ போன் தான் இப்ப நம்ம சைக்கோ கிட்ட இருக்குல்ல, ஏன் ரெண்டு பேருமே போன் அட்டன் பண்ண மாட்டேங்க, எங்க போனீங்க ரெண்டு பேரும் சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பி விடுற நம்ம விக்கி. இதை பார்த்துட்டு சைக்கோ என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, எங்க ரெண்டு பேருக்குமே உடம்பு சரியில்லை, இந்த பில்டிங் பின்னாடி தான் நாங்க இருக்கோம், எங்களை வந்து பிக்கப் பண்ணிட்டு போன்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்றோம். இதை நம்ம விக்கி பாத்துறாங்க. அப்படியே பொறுமையா பில்டிங் பின்னாடி வந்துட்டே இருக்க, அதுக்குள்ள இந்த சைக்கோ புல்லட் லோட் பண்ணிட்டு வந்துட்டு நம்ம ஹீரோயின் ஃபேஸை பார்த்து சர மாதிரியே சொல்றோம். அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் கதை முடிஞ்சது. நம்ம ஹீரோயினே காலி பண்ணிட்டான். இவன் சாகடிச்சதை அந்த லூசு லேடி பாத்துறாங்க. வேகமா ஓடி போயிட்டு அந்த மோட்டார் கார் பாத்தீங்களா, அவங்க கிட்ட போயிட்டு கீழே அண்டர் கிரவுண்ட்ல ஒரு பொண்ணு ஒருத்தன் சுட்டு கொலை பண்ணிட்டான், கிளவுண்ட் ஹவுஸ் போட்டுருந்தான், நீங்க தயவு செஞ்சு போலீஸ்க்கு போன் பண்ணு சொல்றாங்க. இதுவே லூசுன்றதால இவங்க சொல்றதெல்லாம் சுத்தமா நம்பவே மாட்டான். உன்ன முதல்ல யார் இந்த பில்டிங் குள்ள விட்டது, போலீஸ்க்கு கால் பண்றோம், ஒழுங்கா போயிடு அப்படின்றான். ஆமா ஆமா, தயவு செஞ்சு போலீஸ்க்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட வராங்க. நம்மள எதாச்சும் பண்ணிட போகுது இந்த லூசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடியை கீழே தள்ளி விட்டுட்டு போலீஸ்க்கு போன் பண்றான். ரிங் போயிட்டே இருக்கு, டக்குனு அந்த சைக்கோ நம்ம மொட்டையை பின்னாடி வந்து போட்டு தள்ளிடுறான். போலீஸ் வேற போன் அட்டன் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு என்ன உதவி வேணும், எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது இந்த சைக்கோ கையில வச்சு இந்த சுத்திய வச்சு போனை சுக்குநூறா உடச்சிடறான். இந்த லூசு ரெடி ஒரு பொம்மையை குழந்தைய நினைச்சு வச்சுட்டு இருந்து பாத்தீங்களா, அதை போய் தொட்டியில பார்த்தா காணும். இந்த லூசு ரெடி அங்கேயும் இங்கேயுமா என் குழந்தைய காணும் அப்படின்னு சொல்லி போய் தேடிட்டு இருக்க, அப்படிங்க பாத்தீங்கன்னா விக்கி பின்னாடி வழியா வந்துட்டாங்க. ஒரு பெரிய டோர் ஒன்று இருக்கு, அதை ஓபன் பண்ணிட்டு உள்ள போயிட்டு தாரா இங்க பாரு விளையாடாத, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாங்க. இங்கதான் எங்கேயோ பக்கத்துல போன் அடிக்கிற மாதிரி இருக்கு, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி பொறுமையா வராங்க. இங்க பாத்தீங்கன்னா அந்த க்ளோன் தான் அந்த பொம்மையை கையில வச்சு குழந்தை மாதிரி கொஞ்சிட்டு இருக்கு. இங்க பாரு என் குழந்தைய கொடுத்துரு, என் குழந்தைய ஒன்னும் பண்ணாத, ஒரு தாய் பாசம்னா என்னன்னு தெரியுமா உனக்கு, ஒரு மதர் டச்சை என்னைக்காச்சும் நீ ஃபீல் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே தோல் மன சாச்சுக்கிறாங்க. இவனும் அப்படியே குழந்தை மாதிரி ஆக்ட் பண்றான். கைஸ் நீங்க இங்கதான் இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், டைம் ஆகுது, தயவு செஞ்சு எல்லாம் வெளியே வந்துருங்க, நம்ம வீட்டுக்கு போலாம்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து வந்துட்டே இருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட தலைகீழ தொங்க விட்டு ரெண்டா பொழந்திருப்பான் பாத்தீங்களா, அதை பார்த்து அப்படியே கதறி அழுகுறாங்க. டக்குன்னு ஏதோ ஒரு லேடி கத்திர சத்தம் கேக்குது, நம்ம தாராவா இருக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு விக்கி வேக வேகமா அண்டர் கிரவுண்டுக்கு ஓடி போறாங்க. கீழே ஏதோ ஒரு பொண்ணு கொலை பண்ணி போட்டுருக்க மாதிரி இருக்கு. நம்ம விக்டோரியா அப்படியே பயந்துகிட்டே போய் திருப்பி பாக்குறாங்க. பார்த்தா அந்த சைக்கோ அப்படி ஓரமா பார்த்தா அந்த லூசு லேடியை கொடூரமா கொலை பண்ணி போட்டு வச்சிருக்கான். அந்த லூசு லேடியோட ஹேர் எல்லாம் கட் பண்ணி இவ மாட்டிக்கிட்டு ஒரு மாதிரி லூஸ் மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். இதை பார்த்து விக்கி பயந்து மேல ஓடி போயிட்டு ஒரு கபோர்ட் மாதிரி இருக்கு அதுல ஒளிஞ்சுக்கிறாங்க. இந்த சைக்கோ அப்படியே பொறுமையா மேல வந்துட்டு விக்கி அங்கதான் ஒளிஞ்சிருக்காங்கன்னு சொல்லி பாத்துட்டான். பயமுறுத்து சாக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையா கிட்ட வரோம். டக்குனு ஹார்ன் அடிக்கிற சத்தம் கேக்குது, அந்த சத்தத்தை கேட்டவன ஓடி போயிடறான். யாருன்னு பார்த்தா அந்த மொட்டை தலையனோட ஃப்ரெண்டு, இவ்வளவு நேரமா இவன் கிளீன் பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு மேட்டுக்கு தான் சாவி வைப்பான் போல இருக்கு. கரெக்டா அந்த மேட்டுக்கு இருந்து சாவி எடுத்துட்டு உள்ள போய் ஓபன் பண்ணி பாக்குறான். இடம் பாக்குறதுக்கே ஒரு மாதிரி அப்படியே ரத்த கலவையா இருக்கு, அந்த பொம்மை மேலதான் அப்படியே ரத்தம் தெரிச்சிருக்கு. அந்த பொம்மையை கையில எடுத்து வச்சு பாத்துட்டே இருக்கும்போது டக்குனு அந்த சைக்கோ பின்னாடி வந்து இவன் தலையை அப்படியே துண்டா கட் பண்ணி எடுத்துறான். இப்ப நம்ம விக்கி என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அந்த சைக்கோ இருக்கானா இல்லையான்னு சொல்லிட்டு பாத்துட்டு அப்படியே பொறுமையா கபோர்டு விட்டு வெளியே வராங்க. கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து பார்த்தா அந்த குழந்தைங்களாம் த்ரீ வீலர் ஓட்டவங்க பாத்தீங்களா, அந்த சைக்கிள் வச்சு அந்த சைக்கோ ரவுண்ட் வச்சிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம விக்கிக்கு இன்னும் பயம் அதிகமாகுது. இந்த சைக்கோ கிட்ட இருந்து நம்ம எப்படியாச்சும் தப்பிச்சணும்னு சொல்லிட்டு வழி தேடிட்டு இருக்கும்போது அந்த த்ரீ வீலர் பாத்தீங்கன்னா அப்படியே கவுந்து கிடக்கு. இதுதான் கரெக்டான டைம், நம்ம எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு பொந்து மாதிரி இருக்கு, அதுக்குள்ள போய் மறைஞ்சிக்கலாமா அப்படின்னு சொல்லி பாத்துட்டே இருக்கும்போது டக்குனு ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்து நம்ம விக்டோரியா ஃபேஸ் அப்படியே கவர் பண்ணி மூச்சு விட முடியாத மாதிரி பண்றோம். கையிலே அந்த கவரை பிச்சுட்டு பக்கத்துல ஒரு கத்தி இருக்கு, அதை எடுத்து கார்ல சொருகுறாங்க. வழி தாங்க முடியாம அப்படியே கதறிட்டு இருக்கா அந்த சைக்கோ. வேகமா ஓடி வந்துட்டே இருக்காங்க. அப்ப அங்க பாத்தீங்கன்னா எக்ஸிட்னு போட்டு ஒரு ஏணி போட்டு வச்சிருக்காங்க. அதை புடிச்சு ஏறி அப்படியே பொறுமையா வந்து பார்த்தா நம்ம தாராவோட கண்ணெல்லாம் புடுங்கி கழுத்துல சர்க்கஸ்ன்னு போட மாட்டி ரணக்கொடூரமா கொலை பண்ணி உட்கார வச்சிருக்கான். விக்கி அதை பார்த்துட்டு அப்படியே கதறி அழுதுகிட்டே இருக்கும்போது பின்னாடி அந்த சைக்கோ வந்து இரும்பாலும் செய்யப்பட்ட ஜாட்டி ஒன்று இருக்கு, அதை வச்சு நம்ம விக்டோரியாவை சம்மடி அடிக்கிறான். வழி தாங்க முடியாம கத்துறாங்க நம்ம விக்டோரியா. அந்த மொட்டை இன்னும் சாகல போல இருக்கு. கரெக்டா அந்த சைக்கோ பின்னாடி வந்து அடிச்சு போட்டுட்டு ரெண்டு பேரும் பக்கத்துல ஒரு ரூம் இருக்கு அங்க போறாங்க, நீ இங்கே இரு நான் போலீஸ்க்கு கால் பண்ணனு சொல்லிட்டு மொட்டை போலீஸ்க்கு கால் பண்றான். இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் போலீஸ் கிட்ட சொல்லிட்டு உடனடியா எங்களுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை கேட்கறான். கண்ட்ரோல் ரூம்ல இருந்து நீங்க இன்னும் கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. நான் டீடைலா சொல்ற நிலைமையில இல்ல, நீங்க கொஞ்சம் போலீஸ் மட்டும் அனுப்பி வைங்கன்னு சொல்லிட்டு போனை கட் பண்றோம். வேகமா ஓடி வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த டோரை லாக் போட்டு வச்சிருக்கான் அந்த சைக்கோ. பக்கத்துல ஏதாச்சும் கம்பி இருக்க பாரு, அந்த லாக்கை உடச்சிடலாம் அப்படின்னு சொல்லி மொட்டை சொல்லிட்டே இருக்கும்போது டக்குனு பின்னாடி அந்த சைக்கோ வந்து நம்ம மொட்டை தலையில போட்டு தள்ளிடுறான். அவனை சாவச்சது மட்டும் இல்லாம சந்தோஷத்துல டான்ஸ் வர ஆடிட்டு இருக்கான். நம்ம ஹீரோனுக்கு கையெல்லாம் உதறது, பக்கத்துல ஒரு இரும்பு கம்பி மாதிரி இருக்கு, அதை வச்சு லாக்க உடைக்கிறாங்க. ஒரு வழியா பூட்டை எப்படியும் உடச்சிட்டாங்க. அந்த சைக்கோ டக்குன்னு வந்து நம்ம விக்டோரியாவை பிடிச்சிக்கிறான், அவனை தள்ளி விட்டுட்டு எஸ்கேப் ஆகி வெளியே ஓடி வராங்க. அங்க பாத்தீங்கன்னா இன்னொரு ரூம் இருக்கு,
சின்ன ஒரு சந்து மாதிரி தான் இருக்கு உள்ள போறதுக்கு, எப்படியாவது உள்ள பூந்து வந்துடுறாங்க. ஜஸ்ட் மிஸ் அப்படியே முடிய பூச்சி எடுக்கிறோம் ஆத்திரத்துல, என் கிட்ட இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது அப்படின்ட்டு ஹார்ன் எல்லாம் வச்சு அடிச்சு நம்ம விக்டோரியா வேணும் பயமுத்திட்டு இருக்கோம். இவங்க ஓரமா போய் நின்றுட்டு அழுகுறாங்க, என்னை விட்டு போயிட்டு தயவு செஞ்சு என்னை தொந்தரவு பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கதறாங்க. மயான அமைதியாகுது, அந்த சைக்கோ எங்கேயோ போயிடுறான். சைரன் சத்தம் கேட்க ஆரம்பிக்குது கொஞ்ச நேரத்துல. சரி போலீஸ் தான் வந்துட்டாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா யாருன்னு போய் பார்த்தா ஒரே இடிதான். அந்த காருக்குள்ள யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம சைக்கோ தான். சைரன் சவுண்டை போட்டு நம்ம விக்டோரியாவை ஏமாத்தி போட்டு தள்ளிட்டான். உயிர் இருக்கு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட வந்து நம்ம விக்டோரியா ஃபேஸ் அப்படியே பிச்சு அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கோம். இப்போ உண்மையாகவே போலீஸ் பின்னாடி வந்துட்டாங்க. அந்த சைக்கோக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. போலீஸ் வேற ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. அந்த சைக்கோ வேற கன் பாயிண்ட்டில் இருக்கோம். என்ன பண்ண போகிறான்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது அப்படியே பொறுமையாக போலீஸ் பக்கமாக திரும்புகிறான். கன் எடுத்து வாய்க்குள்ளே வச்சு சுட்டு அவனே சூசைட் பண்ணிக்கிறான். நம்ம விக்டோரியா உடம்புல கொஞ்சம் உயிர் இருக்கிறதால அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. அந்த பில்டிங்கில் இருக்க மற்ற பாடிஸ்லாம் கலெக்ட் பண்ணி அப்படியே போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புகிறாங்க. அப்போ டாக்டர் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு வராரு. லைட்டெல்லாம் அப்படியே பிளிங்காக ஆரம்பிக்குது. அந்த சைக்கோ அப்படியே ட்ரிக் பண்ணி தப்பிச்சிடறான், இன்னும் சாகலை. சைக்கோ அப்படியே பொறுமையாக டாக்டர் பின்னாடி எழுந்து நிற்கிறான். இங்கே பார்த்தீங்கன்னா வீல் சேரில் ஒரு லேடியை காட்டுறாங்க. இது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விக்டோரியா தான். ஃபேஸ் அந்த சைக்கோ பிச்சு சாப்பிட்டதால இப்படி இருக்காங்க. ஸ்டார்டிங் சீனில் இன்டர்வியூ கொடுத்ததும் இவங்க தான். ஆனால் இவங்க எதுக்கு ஆங்கரை கொள்ளணும் அப்படின்றதெல்லாம் படத்தில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணல. மேபி பார்ட் டூவில் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்தோட பார்ட் டூ வேணுன்றவங்க கமெண்ட்டை சொல்லுங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான மூவிஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சினிமா காதலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.